வெல்கம் டு ஃபிசியோடாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் பெயின் இருக்கிறவங்க எந்த மாதிரி பொசிஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடாது, அல்லது எந்த மாதிரி உட்காரக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நிறைய பேர் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுற பொசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு முதுகு வலி வரலாம், இல்லை மற்ற கழுத்து வலி வரலாம். ஸோ அது என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத இதில் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ பேக் பெயினுங்கிறது வந்து காமனாக வந்து நமக்கு எந்த காரணத்தால் வருது அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த காரணம் திருப்பியும் அக்ரவேட் ஆகாமல் இருக்கணும், அதாவது அந்த காரணம் திரும்பி திரும்பி நம்ம பண்ணாமல் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம பேக் பெயினை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும், பேக் பெயினை குறைக்க முடியும் நாளுக்கு நாள் போகும்போது. ஸோ அது என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இப்படி லாங் சிட்டிங்கில் உட்காருவோம். ஸோ லாங் சிட்டிங்கில் உட்காரும் போது ரொம்பவும் இப்படி சாஞ்சி தான் உட்காந்துருப்போம். ஸோ இப்படி உட்காரும் போது இப்படி உங்களுக்கு இந்த முதுகு தண்டு இப்படி வளையக்கூடாது. ஸோ இப்படி வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இது வளையக்கூடாது. ஸோ இப்படி நம்ம உட்காரக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதுலேயே நம்ம கால் மடக்கி கிராஸ் சிட்டிங்கில் இப்படி உட்காந்தோம்னாலும் நமக்கு கரெக்டாக உங்களோட லோயர் பேக், அதாவது L5 அப்புறம் S1 அந்த டைம் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கம்ப்ரெஷன் அதிகமாகும். ஸோ அதுவும் இல்லாமல் சில பேர் பார்த்திங்கன்னா இப்படி வச்சுப்பாங்க, இப்படி உட்காந்துருப்போம். ஸோ இந்த பொசிஷனும் நம்ம வந்து உட்காரக்கூடாது. இப்படி உட்காந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு லோயர் பேக்கில் கம்ப்ரெஷன் அதிகமாகும். அதுக்கு இல்லாமல் உங்களோட முதுகு தண்டு ரொம்ப பெண்ட் ஆகும். இப்படி பெண்ட் ஆகுறதுனாலையும் பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு இன்னும் பேக் பெயின் அதிகமாகலாம். டிஸ்க்கு ப்ரொலாப்ஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னும் டிஸ்க்கு ப்ரொலாப்ஸ் வந்து அதிகமாகலாம். ஸோ பேக் பெயின் இல்லாதவங்களுக்கும் இந்த பொசிஷன் மெயின்டைன் பண்ணிங்கன்னா பேக் பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பொசிஷன்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி இப்படி பில்லோ பேக் சப்போர்ட் வச்சுட்டு இப்படி வளைஞ்சி உட்காந்துருப்பாங்க கால் நீட்டிட்டு. ஸோ இதுவும் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு பேக் வந்து பெண்டாகும், அதுவும் இல்லாமல் கழுத்து வலி வரவும் சான்சஸ் இருக்குது. ஸோ கிராஸ் ஃபிட்டிங்கில் இப்படி நீங்கள் உட்காந்திங்கனாலும் உங்களுக்கு டெய்ல் போனில் கம்ப்ரெஷன் அதிகமாகும். டெய்ல் போன்னா நம்மளோட முதுகு தண்டோட எண்டு கீழே பார்த்தீங்கன்னா டெய்ல் போன் எண்டு இருக்கும், அதுதான் டெய்ல் போனு. ஸோ அங்கே நம்மளுக்கு கம்ப்ரெஷன் அதிகமானாலும் உங்களுக்கு நாலு டைப்பில் அந்த இடத்துல வலி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நிறைய பேர் லேப்டாப் வந்து இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படியும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேக் பெயின் மட்டும் இல்லாமல் நெக் பெயினும் வரும். ஸோ உங்களோட நெக்கை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நீங்கள் லேப்டாப் ஒர்க் பண்ணுவீங்க பார்ப்பீங்க. ஸோ இந்த விஷயமும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.